சத்குருவே சரணம். நீ வாழ்ற வாழ்க்கைக்கு நல்ல அர்த்தம் வேண்டாமா சாமி? உன்னை விட்டு போனவங்க உன்னை தேடி வந்து உங்ககிட்ட சேர வேண்டாமா சாமி? இதையெல்லாம் விரைவில் நிறைவேறும் சாமி. ஒரு நாள் சற்றும் எதிர்பாராம இருக்கும்போது ஒரு நல்ல செய்தி உன்னோட வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தணும்னு ஆசைப்பட்டாங்க, முடியல. உன்னை இழிவாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுவும் முடியல. ஆபத்து உண்டாக்க நினைச்சாங்க, அதுவும் முடியல. இதுக்கு என்ன காரணம்? உன்னோட கர்ம பலன்களை. நான் உன் கூட இருக்கிறத மறந்து இது மாதிரி செயல்களை செயல்பட முயற்சி செய்கிறாங்க சாமி. என்னோட அனுமதி இல்லாமல் உன்னை தொடக்கூட முடியுமா சொல்லு? உன்னை தொடக்கூட முடியாது. என்னோட செல்வங்களை இவற்றையெல்லாம் யார் தான் செய்கிறாங்க? என்ன காரணம்னு என்கிட்ட கேட்குற? ஏன் சாமி? வேற யாரும் இல்லை சாமி, உன்னை சுற்றி இருக்கவங்க தான். உன்னை சுற்றி நல்லவங்களை தவிர மற்றவங்களுக்கு இடம் கொடுத்துருக்க. உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை. முதல்ல உன்னை நீ மாற்றிக்க பழகிக்கோ, பிறகு நடக்க போகிறத நீயே ஆச்சரியமாக பார்ப்ப. நான் உன்னை தினமும் அழைக்கிறேனே, என்னோட இடத்துக்கு வான்னு கூப்பிட்றேனே, நீ வரவே மாட்டேக்கிறியே சாமி. விரைந்து வா சாமி, நான் அனுமதிச்சா மட்டுமே உன்னால் எங்கிட்ட என்னோட இடத்துக்கு வர முடியும், சரிதானே? உன்னோட காலடி இந்த கணக்கின் பெட்டி மண்ணில் பட்டதும் உன்னோட கர்ம பலன்கள் எல்லாமே விலகி உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு ஓடி ஒளியும் சாமி. நல்ல நேரம் ஆரம்பமாயிருச்சு. உன்னோட வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வர போகிறேன் சாமி. எதுக்காகவும் எப்போதும் கலங்காத, எதுக்காகவும் எப்போதும் யாரை பார்த்தும் பயப்படாத. ஏன்னா உன்னோட சத்குருப்பா நான் உன் கூட இருக்கேன். நீ என்னை கூப்பிட்டா என்னோட குழந்தைய பார்க்க நான் ஓடோடி வருவேன். இது உனக்கே நல்லா தெரியும். நிச்சயமாக நீ என்னை மனசார நினச்சி என்னை கூப்பிட்டா நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் சாமி. இதை நீ எப்பவும் மறந்துடாத. எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனசோட உன் கடமைகளை செய் சாமி. உன்னோட காரியம் நிச்சயம் கைகூடும். உன்னை வெற்றி பாதைக்கு உன்னோட கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகவே நான் இந்த மாதிரி வேதனைகளை உனக்கு கொடுத்தேன் சாமி. உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் துணையாக நிற்பேன். உண்மையில் நம்பிக்கை வச்சு செயல்படு. முதல்ல உண்மையில் உனக்கு நம்பிக்கை இருக்கணும் சாமி. உண்மையில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நீ செய்கிற எல்லா காரியமும் வெற்றி பெறும். எதுக்கும் பயப்படாத சாமி, எதையும் வெறுக்காத, யாரையும் ஒதுக்காத, உன்னோட வேலையை ஊக்கத்தோடு செய் சாமி. எதுக்கும் கலங்காத, உன்னோட சத்குருப்பா நான் உன் கூடவே இருந்து எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயம் நான் சரி பண்ணி கொடுப்பேன். என்னோட இடத்துக்கு வா, உன்னோட எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். சந்தோஷமாக நீ வீடு திரும்புவேன்.